हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल रेणु गणेश व्लॉग्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் வந்து சிதம்பரம் டு சென்னை வ்ளாக்ஸ் வந்து நான் போட்டுருக்கேன் பை ஸ்கூட்டில பட் இருந்தாலும் இப்போ இந்த vlog எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த vlog போட்டதுல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி சிதம்பரத்துல இருந்து சென்னை இன் பிட்வீன்ல இருக்கிற முக்கியமான ஸ்பாட்ஸ் பிளஸ் வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் மோகன் மா அப்படிங்கறவர் வந்து கேட்டிருந்தாரு சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம் நான் சிங்கிளா தான் போக போறேன் சோ போகும்போது ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே போனா போர் அடிக்காதுன்றதுனால நம்ம இந்த vlog பண்ண போறோம் சோ சிதம்பரம் சென்னையில இருந்து சிதம்பரம் வரலியும் முக்கியமான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் உள்ள போய் காட்ட போறது கிடையாது அந்த வேளை உங்களுக்கு எல்லastype நான் சொல்லிட்டு காட்ட போறேன் என்னுடைய ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் பிராப்ளமா இருக்கு ரீபோரிங் பண்ற அந்த கண்டிஷன்ல இருக்கு பட் எனக்கு இது வந்து ரொம்ப முன்னடியே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் பட் திடீர்னு இப்ப லாக் டவுன் போட்டுருக்காங்க சோ இப்ப लॉकडाउन पीरियड वी रोम मुख्यमंत्री वी एल मट चेज पड़ी अंदर ब्लड क्लिन पड़ी एड़े वी इडल एंटेन चलिए टोटली 200 किलोमीटर्स बाय स्कूटी इन कंडीशन स्कूटी कुछ डाउटा ना डोड़ता पड़े ओके नाला नैचे सर ओके नाम वीडियो को मणि करेक्टा 9:26 आगुद इंगा नाम फर्स्ट वो स्टार्ट पड़ पोम चेन्नई टू फर्स्ट स्पाट ए पाती पेरंगलूर नाम पोपर इतना लेक बस नाटर बट पीपल नया नटर अवट ओके ना कमें போம்பதிட செக் பண்ணிக்கலாம் 36508 36508 கிலோமீட்டர்ல இருக்கு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே போலாங்களா ओके ना वो मधुरांदर करेक्टा पाती पांडिचे रूट वा मरकान वाणमना 84 किलोमीटर बट दिंडीवन वाणमन नम्बर वह कुछ एकनमिकला नाम रूटे பாக்குறீங்களா இதுதான் வந்துட்டு மதுராந்தகம் ஏரி இங்கே வந்துட்டு இது வந்து மேல்மருவத்தூர் நம்ம இதான் மேல்மருவத்தூர் சைடு இதுல இது மேல்மருவத்தூர் அப்படியே வந்து நேரா இது டூவர்ஸ் சென்னை போற ரூட் இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க பஸ்க்காக இந்த ஓவர் பிரிட்ஜ் மேலயே சோ ஓகே நெக்ஸ்ட் வந்து மேல்மருவத்தூர் தான் போலாம் My God, இங்க பாருங்க ஐயோ இதோ வண்டியில ஏத்திட்டாங்க பயங்கர கிரவுடா இருக்கு அதாவது அமரர் ஊர்தி அதாவது டெட் பாடி ஏத்திட்டு போற அந்த வண்டியே இடிச்சு விட்டுட்டாங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி இதா இருக்காங்க ஐயோ டெட் பாடியே கீழ கிடக்குது Oh my God Thank you.
ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னே தெரியலையே. ஐயோ அடிபட்டிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு மேல்மருவத்தர்கிட்ட நிற்கிறேன். கை சுத்தர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு பண்ணுறதுக்கான மூடே கிடையாது, பண்ணுறதுக்கான எண்ணமே வரல. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக வந்தேன், மதுராந்தகம் வர வரலையும் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டு. என்னால் அது ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு போகிற அந்த சமயத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டு வந்து என்னால் நான் பார்க்கவே முடியல. ஒரே அந்த படப்படப்புலேருந்து இன்னும் வரல. ஒரு ஒரு லேடிஸும் அவங்கவுங்களுடைய ஹஸ்பண்டை அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் கேட்டு கேட்டு அழுகும் போது ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குது. ரொம்ப சேஃபாக இருங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அந்த லாரி என்ன இருக்குது, அமரர் ஊர்தி மேலே இடித்து அமரர் ஊர்தியில் அந்த அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டியில் உள்ளவங்க அந்த வண்டி அப்படியே சாஞ்சிருச்சு. சாஞ்சு அந்த வண்டியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அடி, கடவுள் புண்ணியத்தில் இது வரலையும் நான் கேட்ட வரலையும் யாருக்கும் உயிரிழப்பு இல்லை, எல்லாருக்கும் அடிபட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, நாளைக்கு பேப்பரில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த இதை இப்படியே முடிச்சுக்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேங்களா.